A right angle triangle PQR where angle Q equal to 90 degree is rotated about QR and PQ. If QR equal to 16 cm and PR equal to 20 cm, compare the curved surface areas of the right circular cones so formed by the triangle. அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது PQR அப்படிங்கற ஒரு right triangle இருக்கு. அதுல QR அப்படிங்கறத மைய அச்சா வச்சு ரொட்டேட் பண்றோம். ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சர்க்குலர் கோன் வந்து அங்க ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி PQR அப்படிங்கற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல PQ-வ மைய அச்சா வச்சு ரொட்டேட் பண்றோம். அப்ப அங்க இன்னொரு ரைட் சர்க்குலர் கோன் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இந்த ரெண்டு ரைட் சர்க்குலர் கோனுக்கும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சு அதை கம்பேர் பண்ண போறோம். அதாவது எது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். சோ இதை நான் ரெண்டு கேஸா எடுத்து போட போறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PQR அப்படின்ற ரைட் ட்ரையாங்கிளில் நமக்கு கியூவில் தான் ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் இங்கே தான் நமக்கு கியூ வரும், ஏன்னா இங்கே தான் நமக்கு 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல கியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கியூஆரை மையச்சா வச்சு ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ரொட்டேட் பண்ண போகிறது ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே கியூ இருக்குது, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஆர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர் போட்டுக்கோங்க, இங்கே பி எங்கே போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கியூஆர் வந்து 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் இங்கே கியூஆர் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி பிஆர் வந்து 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து 20 சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன். சரி, இது வந்து கேஸ் 1. இப்போ இங்கே கேஸ் 2 எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் கியூவில் தான் நமக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்யூவை வந்து மையச்சா வச்சு ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ இது இந்த ஸ்ட்ரைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கியூ இங்கே இருக்குது, அப்போ பி வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஆர் இருக்குது, அது இங்கே போட்டுக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிக்கலாம். கியூஆர் வந்து 16 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ கியூஆர் வந்து இங்கே 16 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிஆர் வந்து 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். நான் ஒரு செட் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கியூவில் தான் நமக்கு 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கியூ எடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ இங்கே வந்து ஆர் இருக்குது. ஸோ இதை வந்து மைய அச்சா வச்சு ரொட்டேட் பண்ணணும் போது இந்த இடத்துல நான் இப்போ இதை வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டாட்டட் லைனில் நமக்கு இங்கே வரும், இது ஷேடோ மாதிரி வரும் இல்லையா. ஸோ ரைட் சர்க்குலர் கோன் வந்து இந்த ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஷேடோ கிடைக்கும் ரைட் சர்க்குலர் கோனுக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரைட் சர்க்குலர் கோனுக்கும் சிஎஸ்ஏ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் சர்க்குலர் கோனுக்கான சிஎஸ்ஏ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த கோன் அப்படின்ற வரதுல மட்டும்தான் நமக்கு எல் அப்படின்றது வரும். அதாவது ரைட் சர்க்குலர் கோன் அண்ட் ஃப்ரஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். நமக்கு இது கோன் வர்றதுனால நமக்கு இங்கே எல் அப்படின்றது வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கேட்கலாம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கே இது தானே இதோடைய ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்டிக்கல் ஹைட், இதை ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போவுமே நமக்கு ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கும், அதாவது சாய்வாக இருக்கும். இதை வந்து நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்லாண்டைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரும் எல்லும் நமக்கு வேணும். இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம இந்த பைக்கு வேல்யூவை போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மட்டும் போட்டால் போதும். ஆர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோனுடைய இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு சர்க்கிளில் நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறத தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேடியஸ் தான் இந்த கியூபி, இதுதான் நமக்கு வேணும், அதுதான் இதோடைய ஆராக இருக்க முடியும். ஸோ ஆரும் எல்லும் வேணும். எல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாண்டைட்டு. ஸோ எல் நமக்கு தெரியும் இதுதான் 20 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இங்கே என்ன வேணும், ஆர் அப்படின்றது வேணும். ஸோ இந்த ஆர் கண்டுபிடிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ரெண்டு சைடு இருக்கும்போது மூணாவது சைடை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக ஃபார்முலா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சர்க்குலர் கோனும் இருக்குது. இதில் இதுதான் நம்மளுடைய ஸ்லாண்டைட்டு, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், எல் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளில் இருக்கா, வெர்டிகலாக இருக்கும் போது இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹெச் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ரேடியஸ் சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு தெரியணும் போது மூணாவது சைடு கண்டுபிடிக்கும் போது நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்ப ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம ஹைபர்டென்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எல் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப நமக்கு எல் தான் வேணும் அப்படின்னும் போது இந்த ஸ்கொயரை கட் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். அப்போ எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். இது நான் ஃபார்முலா கொடுக்கும் போதே உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபார்முலா வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சிஎஸ்ஏ பக்கத்துலேயே எல்லுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுவே நமக்கு ஹெச் வேணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்னா ஹெச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் டூ சைட்ஸில் வரும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஹெச்சு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹைபோடினியூஸ் இருக்கு இல்லையா இதுலேருந்து தான் இதை நம்ம சப் பண்ணுவோம். இதை ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து இதை ஸ்கொயர் பண்ணி சப் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா எல் ஸ்கொயர் மைனஸ் என்ன இருக்குது இங்கே ஹெச் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது ஆர் இருக்குது அப்போ ஆர் ஸ்கொயர் வரும். இன்கேஸ் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி தான் எல் ஸ்கொயர் எல் தான் இருக்கிறதுலையே பெருசு இல்லையா இதுதான் லாங்கஸ்ட் சைட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைபோடினியூஸ் தான் வரும். ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆரை தவிர்த்து என்ன இருக்கும்னா ஹெச் இல்லையா, எல் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஹெச் அவ்வளோதான். இந்த ஃபார்ம்ல மூணுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது கண்டுபிடிக்கணும்னாலும் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லுக்கு மட்டும்தான் இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, ஹெச்சும் ஹாரும் கண்டுபிடிக்கும் போது நமக்கு மைனஸ் தான் வரும். எல் ஸ்கொயர்லேருந்து தான் நம்ம இதை சப் பண்ணுவோம். இங்கே ஹெச் கண்டுபிடிக்கலாம், இங்கே ஆர் போடணும். இங்கே ஆர் கண்டுபிடிச்சா இங்கே ஹெச் போடணும், அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இங்கே ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லு தான் இருக்கிறதுலே பெருசுன்னு சொன்னால் அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 20 இருக்குது. அப்போ 20 ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் நம்மளுடைய ஹெச். அப்போ இங்கே எழுதிக்கலாம் ஹெச் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல 16 ஸ்கொயரை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர்னா 400 நமக்கு கிடைக்கும். 16 ஸ்கொயர் வந்து 256. ஓகே, ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 ஸ்கொயர் வந்து 256. இப்போ 400லேருந்து நம்ம 256 சப் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 144 கிடைக்கும். இங்கே பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன், 400ல 256 சப் பண்ணுறேன். இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 3, இது வந்து 10 ஆகும், அப்புறம் இது 9, இது வந்து 10. ஸோ 10ல 6 போச்சுன்னா 4, 9ல 5 போச்சுன்னா 4, இங்கே 1 இருக்கும். ஸோ 144 நமக்கு கிடைக்கிது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144னா 12னு நமக்கு தெரியும். ஸோ 12 தானே நமக்கு 144 கிடைக்கும். அப்போ இங்கே சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிஎஸ்ஏ ஈக்குவல் டு பை ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு 12, எல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 20 இருக்குது. ஸோ 20 போட்டுக்கலாம். இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 12ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு 2 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 12 2s are 24 அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, அப்புறம் இந்த பை போட்டுக்கிறேன். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரும் போட்டுக்கணும். ஸோ 240 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு இங்கே நமக்கு கிடைக்குது. இந்த சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ரொட்டேஷன் அபவுட் கியூஆர் இல்லையா, அந்த கியூஆருக்கு தான் இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே ஏட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அபவுட் கியூஆர் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் கேஸ் 1 கேஸ் 2 போடலனாலும் இந்த ஹெட்டிங்கை போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன எழுதணும்னா ரொட்டேஷன் அபவுட் பிக்யூன்னு இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இந்த கேஸ் 1 கேஸ் 2 போடணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஹெட்டிங்கும் இதுக்கு இந்த ஹெட்டிங்கும் எழுதிக்கோங்க. இது வந்து ரொட்டேஷன் அபவுட் கியூஆர், இது வந்து ரொட்டேஷன் அபவுட் பிக்யூ. ஸோ இப்போ ரொட்டேஷன் அபவுட் பிக்யூக்கு வந்து சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்னா ஆரும் எல்லும் வேணும். ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ ஆர் வந்து நமக்கு இங்கே 16 சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி எல் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஆகிட்டு ஸோ 20 நமக்கு இங்கே இருக்குது. அப்போ டேரெக்டாக இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 16 இருக்குது, எல் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஆகிட்டு 20 இருக்குது, யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சென்டிமீட்டர். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 16ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்கும். இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம், இந்த பை அப்படியே போட்டுக்கோங்க, இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம்.
அப்போ இதுக்கான சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அபவுட் கியூஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு 240 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ரொட்டேஷன் அபவுட் பிக்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வச்சு ரோட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிக்யூவில் தான் நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு இல்லையா. 240 விட 320 தானே அதிகம். அப்போ இந்த பிக்யூவுடைய ரொட்டேஷனில் தான் நமக்கு அதிகமான சிஎஸ்ஏ கிடைக்குதுன்னு எழுதிக்கலாம். தார்ஃபோர் சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் வென் ரொட்டேட்டட் அபவுட் PQ is larger அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம்.